இலங்கையின் செய்தி துறையை புதிய பரிணாமத்திற்கு உயர்த்தி ஹிரு செய்தி இன்று புதிய அத்தியாயத்திற்குள் பிரவேசிக்கிறது. அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மக்களை மையப்படுத்திய செய்தி ஒளிபரப்பில் ஒரு முன்னோடியாக மாறி சர்வதேச மட்டத்தில் செய்திகளை ஹிரு பார்வையாளர்களுக்கு கொண்டு வருவதற்கும் ஹிரு தொலைக்காட்சி இன்று தயாராகியுள்ளது. தகவல் தொழில்நுட்பத்தின் தரப்படுத்தப்பட்ட மற்றும் துல்லியமான வழிமுறைகளை அறிமுகம் செய்து மாலை 6:50 மற்றும் இரவு 9:55 செய்திகளை நேரடி கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து வழங்குகிறது. வெளிநாடுகளில் மட்டுமே தற்போது பயன்படுத்தப்படும் அதிநவீன தொழில்நுட்பத்துடனான பல உபகரணங்கள் கொண்டவாறு ஹிரு தொலைக்காட்சி செய்தி அறை தற்போது அதிநவீன தொழில்நுட்ப மயமாகியுள்ளது. இதன் மூலம் உங்களின் பிரச்சனைகளுக்கு அதிக சந்தர்ப்பம் அளிப்பது எமது அடிப்படை நோக்கமாகும். இன்று முதல் உங்கள் இல்லங்களில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் ஹிரு தொலைக்காட்சி செய்திகள் ஒலிபரப்பாகும். பால்மாஸ், சமையல் எரிவாயு, கோதுமை மா மற்றும் சீமேந்து ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்ற போதிலும் ஏனைய சகல அத்தியாவசிய பொருட்களும் தேவையான அளவு கையிருப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை நுகர்வோருக்கு தட்டுப்பாடின்றி பெற்றுக் கொடுப்பதற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ள குழு இன்றைய தினம் கூடிய நிலையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. நிதியமைச்சர் குறித்த குழு முதல் முறையாக நிதியமைச்சர் பெசில் ராஜபக்சவின் தலைமையில் இன்று கூடியது. இதன்போது எதிர்வரும் பண்டிகை காலத்தில் ஆடை மற்றும் உணவுப் பொருட்களை தட்டுப்பாடின்றி பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக உள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களுக்கு அரசாங்கத்தினால் வரிச்சலுகை வழங்கப்பட்ட போதிலும் அதன் பலன் மக்களை சென்றடையாமை தொடர்பில் இந்த கலந்துரையாடலின் போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. சிறு வர்த்தகர்கள் சிலர் அரசாங்கத்தின் சலுகையில் பெற்றுக் கொண்ட பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக கண்டறியப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. நாட்டில் COVID-19 தொற்றிலிருந்து மேலும் 373 பேர் குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய COVID-19 தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 594,348 உயர்வடைந்துள்ளது. இதேவேளை மேலும் 31 பேர் COVID-19 தொற்றினால் மரணித்தனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதன்படி இதுவரையில் COVID-19 தொற்றினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 15,754 உயர்வடைந்துள்ளது. இந்த நிலையில் 14,443 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த வருடத்திற்கான வாக்காளர் பட்டியல் திருத்தக்களப் பணிகளிலிருந்து விலகுவதற்கு கிராம உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிரான செயற்பாடுகள் காரணமாகவே இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு காரணம் என அதன் இணைப்பாளர் சுமித் கொடிக்கார தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் கிராம உத்தியோகத்தர்களின் சுகாதார பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. எனவே குறித்த பணிகளிலிருந்து விலக தமது அனைத்து தொழிற்சங்கங்களும் இணங்கியுள்ளன. இதனால் இந்த வருடத்திற்கான வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்வதில் தடைகள் ஏற்படக்கூடும். குறித்த தீர்மானம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக கிராம உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைப்பாளர் சுமித் கொடிக்கார தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சமூக மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய புத்திஜீவிகளை கல்வியினூடாக சமூகமயப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டிருந்த வவுனியா வளாகம் வவுனியா பல்கலைக்கழகம் என்ற பெயரில் தேசிய பல்கலைக்கழகமாக அங்குரார்ப்பணம் செய்து வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாடொன்று பலமடைய வேண்டுமாயின் நாட்டினது கல்வி கட்டமைப்பு பலமடை இருக்க வேண்டும். அதுவே பயனுள்ள முதலீடாகும். தேசிய கல்வியை கட்டியெழுப்புவதற்கே தற்போதைய அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளிருக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக விடுதிகள் உள்ளிட்ட அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளிருக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை படிப்படியாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். உலகில் அதிக கேள்வி நிலவும் துறைகளை அடையாளம் கண்டு அத்துறைகளின் ஊடாக புத்திஜீவிகளை உருவாக்க வேண்டியது காலத்தின் தேவையாகும். உங்களதும் உங்கள் நண்பர்களதும் மனங்களில் தேசிய சகவாழ்வை கட்டியெழுப்புவதற்கு இவ்வாறான பல்கலைக்கழகங்களின் விடுதிகளையும் வகுப்பறைகளையும் மைதானங்களையும் சிற்றுண்டி சாலைகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்கலைக்கழகங்களில் ஏற்படுத்திக் கொள்ளும் பந்தங்கள் மிகவும் பெருமதி வாய்ந்தவை. எப்போதும் அந்த தொடர்பு இந்த நாட்டினதும் அபிவிருத்திக்கு பெரும் ஊன்றுகோலாக இருக்கும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கையின்
மூன்றாவது பல்கலைக்கழகமாக வவுனியா பல்கலைக்கழகம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. வவுனியா பம்பைமடு பகுதியில் இந்த பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. வவுனியா பல்கலைக்கழகமானது 1991 வடமாகாண இணைந்த பல்கலைக்கழக கல்லூரியாக உருவாக்கப்பட்டு 1997 யாழ்ப்பாண பல்கலைக்கழக வவுனியா வளாகமாக தரமுயர்த்தப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் இலங்கையின் 17வது பல்கலைக்கழகமாக வவுனியா பல்கலைக்கழகம் தரமுயர்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மாகாண ஆசிரிய உதவியாளர்களுக்கான நியமன விவகாரம் தொடர்ந்தும் இழுவரையில் உள்ளது. அவர்களுக்கான நியமனங்களை வழங்குவது தொடர்பில் கடந்த 2 வாரங்கள் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலும் அவதானம் செலுத்தப்பட்டிருக்கவில்லை என அமைச்சரவையின் இடை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்திரன எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார். தொடர்ந்தும் இழுவரையில் உள்ள மத்திய மாகாண ஆசிரிய உதவியாளர்களுக்கான நியமனத்தை உடனடியாக வழங்குவதற்கு கல்வி அமைச்சின் ஊடாக அமைச்சரவையில் அவதானம் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உபத்தலைவர் செந்தில் தொண்டமான் ஆகியோர் முன்னதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் அமைச்சரவை இடை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்திரனிடம் வினவிய போது எதிர்வரும் அமைச்சரவை கூட்டத்திலும் கலந்துரையாடுவதற்கான அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்படவில்லை என குறிப்பிட்டார். இதேவேளை மத்திய மாகாண ஆசிரிய உதவியாளர்களது நியமன விடயம் குறித்து பின்பு அவதானம் செலுத்துமாறு நிதி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளதாக மத்திய மாகாண பிரதான செயலாளர் காமினி ராஜரத்ன எமது செய்தி சேவைக்கு அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் வவுனியாவில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். வவுனியா மன்னார் பிரதான வீதியில் அவர்கள் வவுனியா பல்கலைக்கழகம் நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்ட போது பம்பைமடு ராணுவ சோதனை சாவடிக்கு முன்னர் காவல்துறை மற்றும் விசேட அதிரடி படையினரால் தடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதனையடுத்து அங்கு அமைதியின்மை ஏற்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு வைத்தியசாலைகளில் வழங்கப்படும் மருந்து குறிப்புகளுக்கு அரசு ஒசுசல மருந்தகங்கள் ஊடாக இலவசமாக மருந்துகள் விநியோகிக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை தொழிற்சங்கங்கள் தற்போது முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பு காரணமாக இவ்வாறு இலவசமாக மருந்து விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 20-20 போட்டி இடம்பெற்ற சிட்னி மைதான வளாகத்தில் புலம்பெயர் தமிழர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இன்றைய போட்டி ஆரம்பமாவதற்கு முன்னர் அவர்கள் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். பதாதைகளை ஏந்திய வண்ணம் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை மற்றும் இந்திய கடற்றொழிலாளர் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் சம்பந்தமாக ஆராயும் விசேட விழுதுகள் நிகழ்ச்சி நாளை காலை 8 மணிக்கு சூரியனில் ஒலிபரப்பாக உள்ளது. கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியினை சூரியனின் செய்தி முகாமையாளர் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன் நெறியாழ்கை செய்யவுள்ளார். இந்த காணொலியினை சூரியன் யூடியூப் தளத்தில் நாளை 7 மணிக்கு நீங்கள் காணலாம். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள்.